இன்றைக்கி நம்ம பார்க்க போற கணக்கு ரூபாய் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து மூணானது ஏபி என்ற இரண்டு பேரிடம் வெவ்வேறு விதமாக பிரித்து கொடுக்கப்படுகிறது இரண்டு தொகைகளின் மீதான கூட்டு வட்டி விகிதம் நான்கு சதவிகிதம் மேலும் ஏயின் ஏழு ஆண்டுகளுக்கான மொத்த தொகையும் பியின் ஒன்பது ஆண்டுகளுக்கான தொகையும் சமம் எனில் பியின் பங்கு தொகை எவ்வளவு இங்க நம்ம கையில் இருக்கக்கூடிய மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி மூணு ஏ பி அப்படின்னு ரெண்டு பேர்கிட்ட பிரித்து கொடுக்குறோம் இப்போ ஏ கிட்ட நான் கொடுத்த தொகை எவ்வளோன்னு தெரியாது அதை நான் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் பி கிட்ட நான் கொடுத்த தொகை எவ்வளவு அப்படின்னா ஒய் இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் சேர்த்து ரெண்டுமே நமக்கு நான்கு சதவிகித வட்டி விகிதத்தில் தான் கொடுக்குறோம் இப்போ இதுக்கு நம்ம கூட்டு வட்டி வீதத்துக்கான மொத்த தொகையை கண்டுபிடிக்கணும் அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா பி ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் ஏவுக்கு பி அப்படிங்கிறது எக்ஸு ஒன் ப்ளஸ் ஆறுனா வட்டி விகிதம் வட்டி விகிதம் நான்கு சதவிகிதம் ஸோ நாலு பை நூறு ஹோல் பவர் என் என்னன்னா வருடம் ஏயினுடைய வருடம் ஏழு ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க அதனால ஏழு இப்போ இதே ஃபார்முலா பிக்கு போடுறோம் அப்போ இங்கே அசல் தொகை ஒய் ஒன் பிளஸ் வட்டி விகிதம் நான்கு சதவிகிதம் ஸோ நாலு பை நூறு வருடமானது ஒன்பது ஆண்டுகள் அதனால இங்க ஒன்பது இது ரெண்டும் சமம்னு சொல்லியிருக்காங்க அதனால இங்க ஈக்குவல் டு போட்டுக்கிறேன் இப்போ எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஒய்ய இந்த பக்கம் கீழே எடுத்துட்டு வந்துடுறேன் ஈக்குவல் டு இங்க ஒன் பிளஸ் நாலு பை நூறு ஹோல் பவர் ஒன்பதுன்னு இருக்கு இப்போ இங்கே இருக்கிற ஒன் ப்ளஸ் நாலு பை நூறு ஹோல் பவர் செவன் இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் ஆகும் அப்படி நான் அடித்தேன் அப்படின்னா இந்த ஒன்பதுங்கிறது ரெண்டாக மாறிடும் ஏன்னா ஏழு வாட்டி நான் அடிச்சிடுறேன் பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு வாட்டி தான் இருக்கும் அதனால இங்கே ஹோல் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும் இப்போது நாலால் நூறு அடிக்கிறேன் அடிச்சா இருபத்தி அஞ்சு கிடைக்கும் இதை குறுக்கு பெருக்கல் பண்ணலாம் ஓர் இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தி அஞ்சோட ஒரு ஒன்றை கூட்டுனா இருபத்தி ஆறு ஸோ எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு இருபத்தி ஆறு பை இருபத்தி அஞ்சு த ஹோல் ஸ்கொயர் இருபத்தி ஆறை ஸ்கொயர் பண்ணால் அறநூற்று எழுபத்தி ஆறு கிடைக்கும் இருபத்தி அஞ்சை ஸ்கொயர் பண்ணால் அறநூற்று இருபத்தி ஐந்து கிடைக்கும் இப்போ எக்ஸ் ஈஸ்ட் டு ஒய் எக்ஸுக்கும் ஒய்க்குமான விகிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறுநூற்று எழுபத்தி ஆறு ஈஸ்ட் டு அறுநூற்று இருபத்தி ஐந்து அதாவது எக்ஸுக்கு அறுநூற்று எழுபத்தி ஆறு பங்கும் ஒய்க்கு அறுநூற்று இருபத்தி ஐந்து பங்கும் அந்த தொகை பிரித்து தரப்படுகிறது அப்போ மொத்த பங்கு எவ்வளவு அப்படின்னா இவங்களுடைய ரெண்டு பங்கையும் கூட்டி வரக்கூடிய ஆயிரத்து முன்னூற்று ஒன்று அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மொத்த தொகையை ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்றால் வகுத்தா அதாவது மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி மூணு அப்படிங்கிற இந்த தொகையை ஆயிரத்தி முந்நூற்று ஒன்றால் வகுத்தா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் மூணு இந்த மூணு எதை குறிக்குது அப்படின்னா ஒரு பங்கினுடைய தொகையை குறிக்குது இப்போ நமக்கு கணக்கில் பிஇினுடைய பங்கு தொகை தான் வேணும் இங்கே பிக்கு எவ்வளவு பங்கு இருக்குது அறநூற்று இருபத்தி ஐந்து பங்கு இருக்குது அப்போது ஒரு பங்கினுடைய தொகை மூணு ரூபாய் அப்படின்னா அறுநூற்று இருபத்தி ஐந்து பங்குக்கு அவருக்கு ஆயிரத்து எட்நூற்று எழுபத்து ஐந்து ரூபாய் கிடைத்திருக்கும் இதுதான் பியினுடைய பங்குத் தொகை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காம டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பா உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவா வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்